டெக்னாலஜி வந்து இப்ப ரொம்ப வளர்ந்துருச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, கார், லாரி எல்லாமே இப்ப டிரைவர் இல்லாம கம்ப்யூட்டர் மூலமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்து இப்ப ரொம்ப வளர்ந்துருச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறே இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப வந்து நீங்களும் நானும் பேசணும்னா ஒரு மொழி தெரியணும். இப்ப நம்மளும் கம்ப்யூட்டரும் பேசணும்னா அதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியணும். உதாரணத்துக்கு வந்து 1+1 ஆபரேஷனை வந்து கம்ப்யூட்டரை பண்ண சொன்னாலும் அதை வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வழியாக தான் சொல்லணும், இல்லைன்னா கம்ப்யூட்டருக்கு புரியாது. 1+1 ஆபரேஷனை இப்போ நம்ம நேரடியாக கம்ப்யூட்டருக்கு சொல்ல முடியாது, அதை டிஜிட்டலாக மாற்றணும். அதை டிஜிட்டலாக மாற்றுற வேலையை தான் இப்போ ப்ரோக்ராம்ஸ் பண்ணுது. கம்ப்யூட்டரில் இதெல்லாம் தொட்டு உணரக்கூடிய பொருளோ அதெல்லாம் ஹார்ட்வேர் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து கீபோர்ட், மவுஸ், எக்ஸெட்ரா. கம்ப்யூட்டரில் இதெல்லாம் தொட்டு உணர முடியாத பொருளோ அதெல்லாம் சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வந்து ப்ரௌசர், ரீசைக்கிள் பின், இந்த மாதிரி அப்ளிகேஷன் எல்லாம் சாஃப்ட்வேர் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் நம்ம கையில் அடக்கிற அளவுக்கு சின்னதாயிடுச்சு. ஆனால் 1940ஸில் ஒரு ரூம் சைஸ்க்கு பெருசாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து 1946ல இனியாக்குன்ற ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் உருவாக்குனாங்க. இனியாக்கு வந்து ஒரு ரூம் சைஸ்க்கு பெருசாக இருக்கும். இந்த கம்ப்யூட்டரை அமெரிக்க ராணுவம் பீரங்கி குண்டுகளோட பாதையை கணக்கிடுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. இந்த கம்ப்யூட்டர் என்னதான் சைஸ்ல பெருசாக இருந்தாலும் இதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ், அதாவது எண்ணியல் கணக்குகள் மட்டும்தான் இதால பண்ண முடியும், வேற எதுவும் இதால பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் வந்து 1940ஸ்ல உருவாகிறதுக்கான காரணம், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சைனால யூஸ் பண்ண அபாகஸ் தான் காரணம். அபாகஸ்ல வந்து 13 columns இருக்கு. அது குறுக்க ஒரு குச்சி வச்சு அதை ரெண்டா பிரிச்சிடுவாங்க. இதுல மேல இருக்க பகுதியில 2 மணி இருக்கும், கீழே இருக்க பகுதியில 5 மணி இருக்கும். இப்ப மாடர்ன் டேஸ்ல வர அபாகஸ்ல எல்லாம் மேல 1 மணி இருக்கும், கீழே 4 மணி இருக்கும். ஃபர்ஸ்ட் காலம்ல ஒரு மணியோட வேல்யூ 1, நெக்ஸ்ட் காலம் 10, 100, 1000 இப்படி போயிட்டே இருக்கும். இது மாதிரி மேல இருக்க மணிகளோட வேல்யூ வந்து 5, 50, 500, 5000 போயிட்டே இருக்கும். இப்போ வந்து அபாகஸ்ல நம்ம 6 போடணும்னா ஃபர்ஸ்ட் காலம்ல 5 கீழே இருக்கிட்டு 1 மேல தூக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 6 வரும். இப்போ 60 பண்ணணும்னா செகண்ட் காலம்ல 50 கீழே இருக்கிட்டு ஒரு 10 மேல தூக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 60 வரும். இது மாதிரி தான் அந்த காலத்துல அபாகஸ் யூஸ் பண்ணி கணக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் தொழில்நுட்பம் வளர வளர 19ஆம் நூற்றாண்டுல சார்லஸ் பாபேஜ்ன்றவர் ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாரு. அந்த கம்ப்யூட்டர்ல பல்லுறுப்பு கோவைகள், அதாவது பாலினோமியல் சால்வ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் தான் இனியா கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்க. தொழில்நுட்பம் வளர வளர கம்ப்யூட்டர் சைஸ் சின்னதாச்சு. இனியா கம்ப்யூட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது முதல் தலைமுறை கணினின்னு சொல்லுவாங்க. 1956ல டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதை வந்து செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. 1964ல இன்டகிரேட்டட் சர்க்கியூட் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதை வந்து 3rd generation கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. 1974ல மைக்ரோ ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதை வந்து 4th generation கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. ரீசெண்டா 2010க்கு மேல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு உதாரணமா இப்ப நம்ம ஒன்னு பார்க்கலாம். Hi Bixby, how's the weather today? Saturday there will be thunderstorms. இதே மாதிரி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகும். நம்மள நாமளே அப்கிரேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, நான் போயிட்டு வரேன், பாய்.